கட்டினார்கள் கல்லறைகள். கட்டியவர்களும் கல்லறைகளில். இதில் காலமான ஒருவனின் கதை என்ன? விசாரிப்போம் இவரை. நம்ம ஊர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடன நிகழ்ச்சி நடக்க இருப்பதால் இவ்விழாவை நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நம்மளோடு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் இது. இப்பொழுது இப்பகுதியை சேர்ந்த நடன கலைஞர் சிவா அவர்கள் மேடையில் கலக்குவார். பசுமாட்ட பத்தி பாடம் புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா, பசுமாட்ட பத்தி பாட போறேன். தன் ரத்தத்தில் ஒரு பாடி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. ரஜினி ஸ்டைல்ல அசத்திட்டாரு தெரியுமா?
உங்களுக்கு எல்லா கலையும் தெரியும். எனக்கு நண்பே ஒருத்தவங்க வந்து மாட்ட மாட்டேங்கிறேன். ஓசை வாங்கி கொடுக்கறதுக்கு சொந்த காசை போட்டு எத்தனை தான் குடிக்கிறது? வச்ச நீ எடுத்து குடிச்சு போடுற. எனக்கு கூட டான்ஸ் கத்து கொடுங்க தலைவர். நானும் ஒரு வருஷத்துல இருந்து வேலை இல்ல. நானே வேலை இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கேன். நீ வேற தல. சரி சரி வாங்க வாங்க. உட்கார் தலைவர. தலைவர இந்த ஷூட்டிங்ல விட தலைவர ஜாலியா இருக்குமா? தட்டு புட்டுன்னு ஊத்து தல. தட்டுன்னு ஓகே. அதுனா தலைவர புட்டுன்னு காமெடி எல்லாம் பண்ணாத தல. ஊத்துங்க. ஊத்துற ஊத்துற. ஐயோ சரக்குங்க தலைவர. நம்மளுக்கே சரக்கு போட்டு கட் பண்ணி அனுப்பு தலைவர். தலைவர் பேப்பர் பாத்தீங்களா? மண்ணுள்ளி பாம்புல அதுல மருந்துலாம் செய்வாங்கல்ல, அதே மாதிரி இந்த மரவட்டல்ல இந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி போகுமே தல. ஆமா அதுல மருந்து தயாரிக்கிறாங்களாம் தல. ஒன்னு ஒண்ணுக்கு 1000-2000 கிடைக்குதான் தல. முன்னாடியே சொல்லிருந்தா மீன் பிடிக்கிறது போல அதே பிடிச்சிட்டு இருந்திருப்பாள் தல. சரியான துட்டு தல. போயிட்டான் 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 தலைவர. சியர்ஸ். 1000 கிடைக்கும் 2000 கிடைக்கும் ஏன்பா ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? உங்களை எங்களால தேடுறது? மச்சான் சரக்கு வாங்கிட்டு வந்துக்கிறியா? என்னது சரக்கா? ஏன்பா நீங்க தானே சொன்னீங்க மரவெட்டி முடிச்சுட்டு வந்தா பணம் 1000-2000 கொடுப்பாங்க சொன்னீங்க. ஆமாண்டா என்ன பார்த்து லூசுட்டீங்களாடா? அட பாவீங்களா, ஒரு கட்டிங் கேக்க காடு பூரா அடைவுட்டீங்களா? நீ அழகண்டா, இந்த உலகத்துல மைனர் டிரஸ் போட்டுட்டு வாங்கி போற முதல் நீ தான்டா பாலம். ஓலம் கொஞ்ச நேரம் உட்கார்றான். என்ன
நாளைய காணா கரைக்கு போயிட்டு வந்தல்ல லேட் ஆயிச்சு என்ன உன்ன தண்ணி ஒரு அழகசன காணா தெரியல யோ பா பொறுமா பொறுமா பண்ணிட்டு இருக்கற சீக்கிரமா பா யோ பா யா சீக்கிரம் என்னடி இந்த ஆளு இவ்ளோ லேட் பண்றான் மேக்கப் பண்ணி வரவேனா இந்த இட்லிக்கார கிளவி தொல்ல தாங்க முடியலப்பா இவர்களை உசார் பண்ணலாம் விக்கெல்லாம் மெயின்டென்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த கிளவிகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது ஆகி போயிச்சப்பா இதோ வந்துட்டேன் வரான் வரான் காக்கா அமைதிமா அமைதிமா அவன் போட்டிருக்க துணி கலர பாரு நாம தவளம கட்டிட்டு இருக்கீங்க ஏய் இவ்வளவு லேட்டா வர எல்லாம் எடுத்து போடுங்களமா அப்புறம் ஆயா கல்லா கொஞ்சம் முன்னாடி போங்கம்மா அழகான பொண்ணு கொஞ்சம் முன்னாடி வாங்க ஐயா அழக பத்தி பேசுற மூஞ்ச பாரு அண்டா காக்கா மாதிரி இருக்க செல்லமே அழக பத்தி பேசுறியே கத்தாத இவர்கள பக்கத்து அசிங்கம் பாருங்க தூக்கி நாங்களும் அந்த காலத்துல அழகா தான் இருந்தோம் அப்ப நான் போறங்கள கிளவி கிளம்பு கிளம்பு நான் லட்சுமி ரொம்ப டயர்டா இருக்கற நைட் ரொம்ப வேலையா ஊர்ல இருக்க வேலைய எல்லாம் பார்க்காத உன் வேலைய பாரு ஆ பொறுத்து திட்டு போ மூஞ்ச பாரு மூஞ்ச வா மூஞ்ச பாரு கரப்ப மூஞ்ச பாரு என்னமா பட ரொம்ப அடி வாங்கிருக்கு நைட் ஏ வீட்டுக்காரர் நடந்துட்டாரு சிவா சிவா வா நீ அங்க நிக்கற போகா வள்ளாய் வா பானை உடைச்சிட போற உடையும் உடையும் பானை வள்ளா சுளிக்க போது நல்லா போ என்ன கனகா தண்ணி குடிக்க வந்தியா இல்ல தாளாட்ட வந்த தண்ணி குடியானா நல்ல ஜொல்லு ஊத்திக்கிட்டு மூஞ்ச பாரு நல்ல மைடப்பா மாதிரி சலோ ஏய் பாத்து 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 நா சலோ வா தல போ சரி தல சரி தல ஏய் என்ன தாமஸ் கடலுக்கு போயிட்டு கடை போயிட்டு வந்துட்டு சிவா கூட ஏய் வேலையை பாரு மொரட்டு பையனா இருப்பான் போல் இருக்கு இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா கரெக்ட் பண்ணும் பாத்துக்கிறேன் பொறுமையா ஏய் கண்ணு தெரியலையா ஆ தெரியல நான் சிவா நீ ஷூட்டிங் போலையா ஐயா நீ பூவிக்க போலையா மூஞ்ச பாரு ஐயா ரொம்ப தான் அழுத்திக்கிற பச்சக்கிளி பச்சக்கிளி முனியம்மா உன்ன பாக்குறப்போ எனக்குள்ள ரொம்ப பெரியம்மா பச்சக்கிளி பச்சக்கிளி முனியம்மா உன்ன பாக்குறப்போ எனக்குள்ள ரொம்ப பெரியம்மா
அமிர்தவல்லி அமிர்தவல்லி ஒரு வார்த்தையால என்ன தீர்ந்த சொல்லி தீர்ந்த சொல்லி அவளைய கெடுப்பதெல்லாம் பொம்பளதானுங்க பொம்பளதானுங்க அது உண்மைதானுங்க அத ஆசையோட சொல்ல வந்த திட்டுறாங்கோ இல்ல உனக்க வராளுங்கோ வந்துட்டியா அதான் வந்துட்டல அப்பறம் வந்துட்டியான்னு போங்க போய் வேலைய போறங்க என்ன மேக்கப்ல நடக்குது காலையில குடிச்சு வந்துட்டியா காலையிலேயே குடிச்சாதான் சும கலகலன்னு இருக்கும் இப்போ கலகலன்னு இருக்கும் அப்புறம் வளவளன்னு வாயில் போடுற மாதிரி ஆயிடும் என்ன வாயில் போடவையா வாயில் போடவனா வாங்கி தர போறியா வாங்க போற நீ கொடுக்க போற ஏய் ஏய் டேய் என்னடா பண்ற என்ன பண்ற நீ இப்ப பாரடி எனக்கு இதே வேலைய போச்சு இம் பொச்சு கிளி சிவா சிவா இந்த கால் வந்திருக்கு ஹலோ சொல்லுங்க தலைவரே ஐயோ அப்படியா எப்போ இந்த உடனே வர உடனே வர டேய் டேய் இப்படியே சுத்திட்டு இருக்காதடா இங்க பாரு யூனியன் தலைவரை பார்த்து ஷூட்டிங் போடா ஏரியாவுல ஒரு சாவு முடிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அப்படியா செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடு அள்ளி தந்து முகம் பார்க்காம போறவரே புத்து கல்லு மேலேறி கூப்பிட்டது கேக்கலையோ நிறுத்து தல வாத்தல வாத்தல வணக்கம் தல வணக்கம்ப்பா அது போனா போயிட்டு போதே என்ன வட்டிக்கிட்டு வசூல் பண்ணதே இல்ல இல்ல கடை கடை வாங்கினானே இல்ல இல்ல வா உட்காரலாம் நீ பொம்பள பத்தி தான வட்டி கொடுப்ப உன்னை பத்தி தெரியாது இவன் வேறயா அடிதல அட அடிதல சும்மா அடிதல சாப்பிடுதல எப்படி இருக்கு சரகே ஏப்பா இந்த கும்பல கொஞ்சம் சேக்கணும் ஆரம்பிச்சான் ஆமா நீ சாவு கொஞ்சம் சட்டி அடிக்க வந்தியா தப்பா நினைக்காதப்பா நீ கூடு கட்டி வாழு மகரா யாராவது காப்பாத்துங்களே கட்டி வாழ்ந்த மாளிகையில் அப்பாடா காப்பாத்துட்டடா என்ன தலைவர் எப்படி பிடிச்சிருக்காங்க காசு இல்ல தலைவர் என்ன பண்றதுன்னு தெரியல அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன் முன்னாடியே சொல்லிருந்தா வந்துட்டுமல்ல எனக்கு இப்பதான் தெரியும் கனகா மாமா வந்துருப்பானே எங்க அவன் இதோ இருக்கானே இருக்கானே முண்டக்கண்ணே யோ என்ன பண்ணிட்டு இருக்க மோடி வித்த காட்டிட்டு இருக்கேன் பார்த்தா தெரியல சர கடிச்சிருக்கோம்டா அப்பங்க இப்படி போட்டு வச்சிருக்க அறிவு இல்ல இவ்வளவு பேசுறியே துட்டு கொடுக்க நீ அவுக்கியா முடிச்ச வாதல போலாம் வாங்க மச்சான் அதுக்கு இவன் ஜெத்துருக்கல
என்னடா பூண்ட போட்டு நாலு பேர் அடிக்கிறாங்க, சீக்கிரம் போய் காப்பாத்துங்க, பந்து மாதிரி பறக்க விடுறாங்க. பந்து மாதிரி பறக்க விடுறாங்க? ஆமா. என்னடா சொல்ற? என்னைக்குதான் திருந்த
அதை சொல்லி கரெக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். ஹலோ சேது, நான் தான் சேது. சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி வா, ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவகிட்ட, அவ கரெக்டா நடந்துப்பா. ஏமா ஓகே வாமா உனக்கு. சரிங்க சொப்னா, நீ வந்து கடையை பாத்துக்கோ. நீ வாமா. சொப்னா ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். நீ போயிட்டு வா. என்ன செய்யணும்? வரங்க சிஸ்டர். போயிட்டு வாங்க. வரங்க சிஸ்டர். போயிட்டு வாங்க. சரி. ஆமா சொல்லுங்கம்மா. நாயா சமலா. அம்மா பாலன கூப்பிட்டு எப்படி சொல்றது போட்டா? நான் நல்ல பாத்து நிக்கிறேன். பேட்டிக்கு போலியா? நான் எங்க போறேன்? பேட்டிக்கு போறேன். தானா வந்து நம்ம வலையில மாட்டுதாப்பா. ஆ, இவர் அப்படியே அல்டிமேட் அஜித் குமார். தானா வந்து வலையில மாட்டுதா. வாயை கட்ட. போஞ்சா பாரு, தண்ணி டாங்க்க்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாம. நீ உள்ள போப்பா, ரொம்ப களைக்கறப்பா. டேய் தம்பி, அந்த கேஸ் அடுப்பு இன்னும் வர்க் ஆகல, வந்து சரி பண்ணி போடா. வேலை இருக்கு, நாளைக்கு வரேன். சரி சீக்கிரம் வரியா? ஏடா சிவா, தலையர பாத்தியா? முச்சடி முதிரி வர பாறா. ஓகே. என்ன அதிசயமா வந்திருக்க? அது யூனியன் பக்கம் தலைவர் பக்கம் வந்தேன். ஓ, என்ன சொன்னாரு? என்னாச்சு? பணம் கட்டினாதான் ஷூட்டிங் போக முடியும் சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண வேணாம், செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. இப்போ இதை வச்சு என்னடா பண்ண போற? வச்சு என்ன பண்ண முடியும்? பிசினஸா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு ஒன்று பார்க்குறேன். வரேன். சிப்பே. ஐயோ சேய் பாய், வா பாய், வா பாய், வா பாய். எங்க பாய்? ஆளே காணோம். வா 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 வா. பேர் பாய், பேர் பாய். போதனா பாய், கார் பாய். நீ எல்லா வேப்பிங்களும் இங்க தான் இருக்கீங்க. என்ன பாய், எப்படி இருக்கிற? என்ன சிவா, சுடிங் பாலியா? ஏ பாய், இன்னும் ஓசி சோறு தானே? பாய் பத்தியா வந்தோன்ன தலைவரை கலாய்கிறேன். இருக்கல, கொஞ்சம் நேரம் என்ன கதி அவரு பாரு. அவர அடுத்த மாசம் கவர்மெண்ட்ல ஓட்டைய பெருசா போட சொல்லுங்க. பார்த்துக்கோ.
புருஷன் குடிச்சிட்டு மழையில விழுந்து கிடக்குறாரு. ஒரே மின்னல் மழையுமா இருக்கு. வந்து கூட்டிட்டு போமா. ஐயோ, யாருக்கு வேற வேலையே கிடையாது. குடும்ப கஷ்டம் கொஞ்சம் தெரியாதானே. ஒரு மனுஷன் பாத்தியா? யோ, நான் இல்லாத வேற யாரும் இருக்காங்க. வாயா பாத்தியா? நீ வருவ குச்சிட்டு ஒரு கூட முடிச்சுட்டு காத்துக்கிறான். தூங்கிட்டு தெரியுமா? கிடையாது. நீங்க என்ன பண்ணு தம்பி, சரக்கு இருக்கா?
சரக்கெல்லாம் வந்து இங்க நிக்க இங்க தான் இருக்கறாங்கன்னு சொன்னாங்கல அட இங்க தான் வித்தோ பில்ல இங்க தான் சொன்னாங்க அட இங்க தான் வித்தோ 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 அட இப்ப நீங்க உள்ள மாநில செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 2000 மீனவ குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி தலா 25000 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கடலூர் அமைந்துள்ள எல்லா கடலோர கிராமங்களுக்கும் இந்த 25000 நண்பா நண்பா என் உயிரா நண்பா நண்பை போல் யாரும் நண்பா நண்பா என்
எங்க வச்சாப்ல? என்னயா பாட்டுலாம் பலமா இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. மேரிமா நான் யார் ரொம்ப கொஞ்சற வேலையெல்லாம் முஸ்டியாடா? முஞ்சிச்சு. சரி சரி, பையன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான். சொம்பளம் கொஞ்சம் தண்ணி எடுத்துனுவாமா, சீக்கிரம் வாடா. இந்த வரையா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சந்தோஷமா இருக்குடி. கவர்மெண்ட் கொடுத்த உதவி பணத்தால நம்ம கஷ்டம் எல்லாம் போச்சு. நானும் இனிமே கடலுக்கு போடுவேன், தலைவரும் நாள்ல இருந்து ஷூட்டிங் போடுவாரு. இனிமே அவர் பாடு கொண்டாட்டம் தான். பாரு, போடுறேன். போடு போடு பாக்கலாம். மணி எட்டாச்சு, எந்திரி எந்திரிடா. என்ன புள்ளைய போ. மா, தாமஸ் போன் பண்ணிருக்கான், எழுப்ப கூடாதா? பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் போன் பண்ணிட்டாரு. குடிக்க போறதுக்கு ஒரு போன், இதுக்கு நாங்க வேற உங்களை எழுப்பணும். குடிகார நாயங்களா? சும்மா இருமா. வருது, சரி போய் பார்க்கலாம். இந்த டான்சர் பையன் இங்க ஆம்பளை இல்லாதனால தான் எப்பவுமே இங்க வரான். ஏன் வரான், எதுக்கு வரான்னு ஒன்னும் புரியல. இப்போ நீ எங்க இருக்க? யூனியன்ல. ஆமா, நீயும் ஷூட்டிங் வரியா? ஆமா, கேர்ள் அசிஸ்டன்ட் தான் யாரு வரான்னு தெரியல. டேய் சும்மா ஊத்தாத, நான் தான் வரேன். ஓ அப்படியா? ஆமா. சரி ஓகே, மறந்துடாம வரும்போது என்னோட டிவிடி பிளேயர் எடுத்துட்டு வந்துடு. ஓகேவா? பாய். சும்மா வருமா, சமாளிக்கிறது எப்படி? மேரி, மேரி, ஆஹா வந்துட்டாயா? யாரா சொல்றா? யோ, யோ, காலைல வந்து டிபன் சாப்பிட்டு போனா இன்னும் மத்தியானம் கூட அவ்வளவு சாப்பாட்டுக்கு வந்துடாயா? மேரி, என்ன நடப்போ, எட்டு குத்து பாரியா, பாரியா, பாரியா. ஐயோ, நல்ல நிறையா நீ காசு கொடுத்து வெளிய
தண்ணிய பகரத கண்ணு மேடி நேரயா பாறியா இது கடவுளுக்கு அடுக்காது நடக்கட்ட மாட்டுவா மாட்டுவாடா வர அடியே என் முன்னாடி வந்து என்ன கொல்லுறடி ஆனா உன்ன எனக்கு ஒரு நாள் சாப்பிடாம விடவே மாட்டேன்டி டேய் முளைச்சு மூணால உள்ள அங்கடா பாத்துட்டு இருக்க புறா புறா புள்ளையா இது மேரியக்கா என்ன பண்ற வாடி உட்காரு ना பூவெல்லாம் வித்துட்டியா ம் ஆச்சுக்கா ना திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ம் அது வந்து நான் டோன் கேப்பேன் நீ தான் எனக்கு உதவணும் அதுதே நீ என்ன விஷயம்னு சொல்லு உத வரதா வேணாவானு நான் முடி பண்ற அது வந்து அதா வந்துட்டியே அது வந்து இப்ப என்ன தான் சொல்ல வர பட்டுன்னு சொல்லு எனக்கு வேலை இருக்குது நீ ஐயோ நீ 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 என்னடி நான் சிவாவை காதலிக்கிறேன் இதானா இதுக்கு தான் நீ இந்த இழு இழுத்தியா நீ இழுக்கறத பார்த்தா என்னவோ ஏன் புருஷன காதலிக்கறியோன்னு நினைச்சேன் நீ தான் பேசணும்க்கா நான்லாம் அத சொல்ல மாட்டேன் அந்த வேலைக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அவர் சரியினாலும் நீ வேணாம்ப போல இருக்கு உன்கிட்ட போய் உதவி கேட்டேன் பாற உதவியா என்ன உதவி இப்ப என்னமோ கச்சா முச்சான்னு உளறிட்டு இருக்காயா உளறறல என்னடி சொல்ற சிவாவே இந்த பொண்ணு காதலிக்கதாமா அப்படியே இந்தா முதல்ல நுழைய கட்டு ஆமா மாமா நீ தான் பேசணும் மாமா மாமா நீ பேசு நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன் அப்ப சரி இதெல்லாம் ஒரு பொழப்பு ஃபூ இந்தா கலம்பு அப்புறமா சரி சரி நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா டேய் ஏய் யாங்கே வந்த டான்ஸ் பாக்க வந்தா போறா யோ நீ கொஞ்சம் எந்திரச்ச ஆளே நீ மூளை எஞ்சி ஓடு கிளம்பு போறா அதான்டா ரொம்ப போறா சரி எனக்கு கொஞ்சம் டான்ஸ் சொல்லி தரியா எனக்கு நேரா சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன் சரியா அஜய் மம்மி கூப்பிடுவாங்க வாட போலாம் மேரி வீட்ல அப்படி என்னதான் இருக்கோ தெரியல அத கொண்டாந்து கொஞ்சம் நம்ம வீட்ல வைக்கணும் அப்பதான் இவன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான் दुआ ओड़ रेंड बीड़ी कुड़ वाने एन्ना आले पाक मुड़ी ला या गदांग रहा ओने ला उम पोंडा टिया नला दौड़ चिकरिया या अब डिक्या करा उम वीट ला नमो नडक के दिन अक्कम पक्कतले पेशी करांगा आतंग केटा अक्कम पक्कतले पेशी करांगा ना पेशी करांगा நீ வீட்ல இல்லாதப்போ உன் டான்சர் ஃப்ரெண்ட் அடிக்கடிக்கு வந்து போறான் நானே பாத்துர்க்காத ஏய் வாய மூடி ஐயோ பண்ணடி புள்ளில பத்தி யாரிட்ட சொல்லு உன்ன பத்தி இந்த ஊரே பேசிட்டு நீ தெரியாது உன்ன பத்தி பேசுவா தவஸ் ஏச்சுமா தவஸ் உடுமா தவஸ் வாயங்கள உடுமா புடியா என்ன பண்ற என்ன பண்ற சொல்லுமா தவஸ் அப்பா உடுமா தவஸ் அட உடுமா தவஸ் உடுமா உடுமா பத்தியா நான் பாத்துற உடுமா பேசிறேன் வா ஏய் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டா தமசு நீ போ தமசு நான் பாத்துறேன் போ தமசுடா சரி தமசு போ ஆசம் பண்ணு புத்திக்கிட்டவளா அவட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏத்தா மாருகற உடம்ப சட்டை போட்டுக்கிட்டு இப்ப கடை நாசம் பண்ணிட்டு போட்டாளா ச்சா கால் கிலோ புளி குடு என்ன கனகா இப்படியே சுத்திட்டு இருக்க ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே எங்க ஒருத்தனுக்கு இப்பதான் கொக்கி போட்டுருக்க ஊனும் சொல்ல மாட்டீங்கறான் ஊனும் சொல்ல மாட்டீங்கறான் இதுக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கணுமா அப்பதான் இதெல்லாம் சக்சஸ் ஆகும் அது உங்களுக்கு தெரியும் புளிய குடு எப்படி போற போற சும்மா ஆட்டிக்கினு ஆட்டிக்கினு ஏய் சின்ன பொண்ணே அது இன்னும் ரொம்ப
ரொம்ப திருத்துணும். என்ன எப்படி இருக்கீங்க? சொப்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாக்லேட் தாமஸ் பையன். ஆமா தாமஸ் பையன் தான். டேய் குட்டி இங்க வா, இங்க வா. இந்த இத குடு. அப்பா எங்க? கடலுக்கு. அப்படியா? சரி பாத்து போ. பை டாடா. ஹலோ. நான்தா தலைவர். எப்பவுமே பிஸி தான். ஓ அப்படியா? சரி எங்க இருக்க? சீக்கிரமா வா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவ யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? முக்கியமான விஷயம். ஏங்க வீட்டுக்கே வந்துட்டேன், போனை கட் பண்ணுங்க, இதோ வரேன். இப்ப மட்டும் இல்லம்மா, எப்பவுமே அப்படிதான்மா. சரி சரி போயிட்டு வரேன். ஏய் டீச்சர் போறேன். ஏய் நான் பாக்குறேன். ஏய் டேய் யார் சந்திரா போன்? சிவா பாய் பேசுறேன். யோ முசா பாய் சொல்லியா? நம்ம பாய்டா. எனக்கு ஆந்திரால ஒரு கவர் ஒண்ணு கடிச்சிருக்கடா. என்னடா இது? பணம்? கவரா? அது ஃபுல்லா பணம் இருக்கு. சரிடா என்ன பண்ணது, பணத்தை வச்சுக்கினு எனக்கு பயமா இருக்கு. உங்களை விட்டா யாரா இருக்கா? எங்கடா அட்ரஸ்? ஆந்திராவில் நெல்லூர் ஸ்டேஷன்ல இறங்கினு வச்சுக்கோங்க, நான் அங்க ஸ்டேஷன் அண்ணன் வந்து நிக்கிறேன். ஓகேடா மச்சான், மச்சான் அங்கே இரு. ஓகேவா? பத்திரமா இரு. சரி வாங்க போலாம். வாடா வாடா போலாம். என்ன பாய், எங்களை பொய் சொல்லி கூட்டணும் தியா? ஏரா கையா, நீ நினைச்சா வந்துருமா? இப்ப பாரு, 1 2 3 4 ஸ்டார்ட். கஜலு பாவா, கஜலு பாவா, கஜலு பாவா, கஜலு
சோகமா வர பாக்கவே முடியல. என்ன நம்ம இவ்வளவு கெட்டு இது பைசா வாங்கி தம்பி உங்களுக்கு என்ன ஆனோ புரியல. எப்பவுமே நான் திரும்பி வரும்போது கரைக்கு வருவேன். இன்றைக்கு என்ன ஆளை காணோம்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி கூட்டும் போயிட்டு மாத்திரை போட்டு ஸ்கூலில் கூட்டும் போய் விட்டு இப்போ தான் வரேன். தெரியுமா, டீ எடுத்துன்னு வரேன். இரு டீ எடுத்துன்னு வரேன். உடம்பு சரி ஆஸ்பத்திரிக்கு போலாமா? யோ வீட்டுல வந்து காத்தாடி விடுறான். அதெல்லாம் கேட்காம கேக்குறது வந்துட்டேங்க. சொல்ல மாட்டேனா? நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. பாரு தாமஸ், இனிமே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லிரு. அதுதான் உனக்கு நல்லது. நீயும் வீட்டுக்கு போக்கா ஒரு வாரத்துல நானும் அந்த அம்மாவும் எட்டு கட்டிடுறேன். உனக்கு அவ்வளவுதான், இன்னொரு வாட்டி என்ன வர வச்சு வச்சுக்க அசிங்கமாயிடுவ. நீ போக்கா, நான் எட்டு வந்து கட்டிடுறேன். பாட்டு பாக்குமாடுப்பாடுமா? உனக்கு டான்ஸ் பாக்கணுமா? ஒழுங்கா அவன் அண்ட குத்த காசை வாங்கி திருப்பி குடி.
பாட்டு பாக்கணுமா டான்ஸ் பாக்கணுமா? என்ன தாமஸ் கடலுக்குலாம் போறது இல்லையா? போலதா பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நான் பாத்துக்கிறேன், இப்போ சரி ஆட்டோல ஏறு. நீ போட. சரி உடம்பு பாத்துக்க வரேன். டேய் உங்களை கால்ல இருந்து எங்கடா வலிச்சு வலிச்சு தேடிக்கிட்டு இருக்குது? வளைச்சு வளைச்சு ஓட்டுறாரா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா. ஏய் கம்முனுடா, என்ன மச்சான்? தாமஸ்க்கு உடம்பு சரியில்லடா. ஜிஜு ஒரு மாதிரியாவே இருக்காண்டா. நல்லதாடா இருந்தாரு. எனக்கே ஒண்ணும் தெரியலடா. சரி மச்சான், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்னா. வர்றப்ப அவங்கிட்ட மயக்க மருந்து இருந்தா வாங்கிட்டு வச்சா. எப்ப பார்த்தாலும் போதிலே. டேய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. டேய் நானும் வரேன்டா. டேய் இங்க இரு டாக்டர், அவன் போகட்டும். என்ன தல, உடம்பு சரியில்லையாம? என்ன தல, அப்படி கொஞ்சம் வாங்க. என்னாச்சு சொல் தல. இனிமே வீட்டுக்கு வராதீங்க. என்னாச்சு தலைவரே? வராதீங்கன்னா வராதீங்க. அதான் ஏன் கேக்குறேன். சொன்னா புரியாதா? ஓ பாத்தியாடி, என்ன மேரி நீதான் இருந்தா ஒரு 5000 கூடாண்டி, வட்டியோட சேர்த்து குடுத்துறேன். என்கிட்ட ஏது, நான் வேணா ஒண்ணு செய்யறேன். ஏ மேரி, உன் புருஷன் தான் கடலுக்கு போறல, உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? கடலுக்கு போறாரு, பாதி காசை குடிச்சு அழிச்சிடறாரு, பாதி நேரம் டிவில கடலுக்கு போக கூடாதுன்னு என்ன பண்றது? இல்லம்மா, என்கிட்ட வட்டிக்கு வாங்கும் போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அது உனக்கு ஓகேவாமா? சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். உனக்கு எவ்வளவு வேணும் இப்போ? 5000 வேணும். சரிம்மா. இதோ இத பார் சாமந்தி, வட்டி எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டான் பாத்தீல. செம்பகம் கையெழுத்து போட்டுறான், எல்லாமே கொடுத்துட்டான். ஓ அந்த செம்பகமா? இந்த மாதிரி நிறைய பேர் என்ன வாங்கி இருக்காங்கமா. இது ஓம் பேஜ், எவ்வளவு காலியா இருக்கு பத்தியா? இனிமே தான் நான் கையெழுத்து போட்டு பிள்ளை பண்ணணும். ரொம்ப டயர்டோ, நல்லா அடிச்சுட்டு படுத்திருக்கீங்க. எப்பவும் நீ இங்க படுக்க மாட்டேன், அட்டில தான் படுப்பேன். இப்ப அட்டிலையும் படுக்கிறது இல்ல, என்ன உங்க கதை? இல்லடா, அட்டில தண்ணி அடிச்சுட்டு படுத்தா அம்மாட்ட சொல்லிடுறானுங்க, அது வேற வாழு வாழு கத்தினே இருக்குடா. ஓ அப்ப தாமஸ் கூட அங்க வரது இல்லையா? அங்க ஏன் தாமஸ் தோ வரப்பலடா? ஆமா இங்க தேடி வரான். ஆமா ஆமா, அவனுக்கு மாவே இல்லடா. சீ தூ சீ தூ, அவனுக்கு சாவே இல்லடா. என்ன தலைவர் பண்ண ஒண்ணும் தெரியாதுல்ல,
என்னடா பிரச்சனை? ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரங்கிட்ட நான் சிங்கப்பட்டு இருக்கிறேன். டேய் என்னடா மச்சான்? எடா சிவா, பணத்தினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாம்டா. அவங்கிட்ட வாங்கின படத்தை கொடுத்துடுறா. இல்லடா தலைவர் பணத்துக்காக பேசல, வேற ஏதோ இருக்கு. டேய் அது என்னமோ தெரியலடா, முன்ன மாதிரியே நம்ம சந்தோஷமா இல்லடா. அவங்கிட்ட காசை கொடுத்துறா. இதா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா சிஸ்டர். இனிமே வர வர வாங்க. சரி சிஸ்டர். வரேன் சிஸ்டர். நல்லது. சர்ச்சுக்கு வந்துட்டு போறாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கு சிஸ்டர். நீ சொல்ற மாதிரி தான் இங்க வந்துட்டு போற எல்லாரும் சொல்றாங்க. ஏன் உன ரெண்டு வாரமா ஆளே காணோம்? கடைசி ரெண்டு வாரம் வர முடியாம போயிடுச்சு. ஆனா இனிமே கரெக்ட்டா வந்துறோம் சிஸ்டர். யார் இது? தெரியலையே. இருங்க சிஸ்டர், நான் போய் பார்த்துட்டு வரேன். தாமஸ் சிஸ்டர். எந்த தாமஸ்? மேரி தாமஸ். ஏன் இப்படி இருக்காரு? இவரை எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லையே. மேரி பண்ற தப்பால தாமஸோட நிலைமைய பாத்தியா? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு அவரு. ஜீசஸ். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்களாவது சொல்லக்கூடாதா? அதை ஏன் கேட்குறீங்க சிஸ்டர்? நான் சொன்னதை நம்பாம கடையே அடிச்சு உடைச்சிட்டாரு. எதுக்குறாப்பா இவங்க விஷயத்த தலையிட்டோமோனு ஆயிடுச்சு. பாரு தாமஸ், நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. அப்படியே உட்காருங்க.
இங்க பாரு சிவா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றதை இதோட மறந்துரு. நான் ஒன்றும் பணம் அடிக்கிற மிஷின் இல்லை, புரியுதா? நீ சும்மா ஜாலியாக வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு என்னால் பணம்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு, நான் அதையும் கவனிக்கணும். உன்னையவே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், அங்கேயே போய் செட்டில் ஆகிட போகிறேன். இனிமேல் என்னை எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? இனிமே பணம் வேணும், அது வேணும்னு என்னை கேட்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த புடி புடி போதுண்டா சாமி, போ வெளியில. வந்துட்டான் பத்தியா? மேரி வாசி வா பாரு. வாணி சொல்றல, சரி சரிண்ணா. டேய் போயிட்டியா? ஆ போறேன் போறேன். முதல்ல வெளியே போடா. டேய் பாலா, அழகா இருக்கடா, சும்மா அதிர்றது இல்ல. டேய் விக்கு விக்கு, ஐயோ எங்க வச்ச? ஐயோ ஏ விக்கு, ஏ விக்கு எங்க இருந்து? ஐயோ மட பையன், என் மயில் எடுத்து போயிட்டேன்னா இவ்வளவு தங்கத்தை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்த வந்தானே என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு. என்ன தமச கோச்சுக்காத, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடு. இல்லை ஒரு கட்டிங் வாங்கி கொடு, நான் வேணா அப்புறமா கொடுத்துறேன். நானும் ஒன்று சொல்றேன் கோச்சுக்காத, நானே ஓசியில் குடிக்க வந்திருக்கேன். நீ கேட்டு என்னைக்கே நான் வாங்கி கொடுக்காம இருக்கணா? கவலையே படாத, நான் வெளியில போய் எவனா ஒருத்தனை உஷார் பண்ணி கூட்டு வர்றேன்.
கண்டிப்பா வரேன் தாமஸ். பாப்பா ஒரு கட்டி வாங்கி கூடம்பா. ஆமாண்டா, சம்பாதிக்கும் போது ஒன்னா இருப்பீங்க. அந்த பூண்டு, அந்த டான்சர் சிவா இல்ல, அந்த சிவா எல்லாம் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருப்பானே, அவன் போய் கேளு. தேவையில்லாத இருப்பா 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 போயிடா. சாப்பிடுப்பா, எவ்வளோ நாள் வாங்கி தரேன், ஏன் டென்ஷன் ஆகிற, இந்தா சரக்கு சாப்பிடுப்பா. மெதுவா 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 சாப்பிடுப்பா. தாமஸ், ஏம்பாட்ட நல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ இருக்குதுப்பா, எனக்கு தெரியும். ஏம்பா சொல்ல மாட்டேன்ற? ஊத்து நீயே பாத்துக்கல. ஒரு நாள் கடையில் இருந்து பார்த்தேன்பா, அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டேன்பா. நான் யார்கிட்டையும் சொல்லலப்பா, இதெல்லாம போய் வெளியே சொல்ல முடியும். நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். Thank you.
காரியத்தை முடிச்சமான இல்லாம கூடிய வாய யார் ஏறி ஏறிக்கணுங்கிற தங்கையாவ போய் ஏறிக்கணும் பொறுக்கணும் எவ்வளவு பேசுனீங்க ஒரு சுப்பு கடை போட்டு நிறுத்துறா நீ யாரா நாங்க சொந்தத்துல பேசிட்டு இருக்கோம் இடையில நீ யாரா குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க சொந்த பந்தமனா கல்யாண கரமாந்தனா முதல்ல திங்கிறது தான் வருவாங்க நீ என்னமே பெருசா பேச வந்துட்ட நண்பதே கடைசி வரைக்கும் வருங்க யோ உங்க இஷ்டப்படுங்க பண்ணுங்க எவனா தூக்க தேவை ஒரு பயம் உத்தரவாதம் போடா நீ மட்டும் தனியா வந்திருக்க மத்த பசங்களா இங்க போடா நீங்க ரெண்டு பேரும் இல்லாதனால பசங்களா ஆளுக்கு குறுக்க போயிட்டாங்க இப்ப நானு நாட்டக்காரன் மட்டும்தான்
ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. இப்ப நானும் ஊருக்கு போறேன். உனக்கு துணி கொடுத்துருக்கேன் மச்சான், வாங்கிக்கலாம், நான் வர்றேன். போய் டேய் லடுக்கு கூப்பிடுறா. ஏய் லடுக்கே வாடா. ஏய் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து போனோம், பசியில இருப்பாடா. டேய் சீங்க வா. ஏய் சாப்பிட போலாம்டா. தாமஸ் சோகமா இருக்கப்பல என்ன காமெடி பண்ணி சிரிக்க வை. டேய் நான் என்ன சார்ஜிங் சாப்பினா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி சிரிக்க வைக்க முடியலடா. நான் என்னடா பண்ணி சிரிக்க வைக்கிறது. ஏய் மச்சி ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுறேன். பசிக்கிற நேரத்தில் பாட்டா என்னடா நீ. டேய் ஐயோ பாட்டு கைதே நம்மச்சே. ஐயோ கைதே அட கைதே, நீ காலிலே குடுறா அந்த பைதே, அங்கே ஒரு குழந்த குயாமியானே, அத பார்த்த அவங்க அம்மா படிக்கட்டுல இருந்து உயிதே. கைதே அட கைதே, நீ காலிலே குடுறா அந்த அண்ணன் சாப்பாடு வெயிட் பண்ணிடுறாரு. அவனே எல்லாத்தையும் சொல்லுவான். தர்மா தர்மா, உனக்கு பெயில் பாஸ் ஆயிடுச்சு, நாளை காலைல நீ வெளில போற. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்துட்டு போப்பேன். வாரத்துக்கு மூணு முறை கண்டிப்பா வருவேன். பாட்டு சூட வச்சிருவேன். இருப்பது மோசம் போனேன்
தூக்கி போட்டு என்ன பண்ணு யோசி.
இன்னைக்கு வெளியில போறேன், உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு தாமஸ். ஒன்னும் இல்ல, எனக்கு என் பையனை பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கா சோகமா இருக்க, சந்தோஷமா இரு, நான் பாத்துக்கிறேன். வா தாமஸ், வா தாமஸ். தாமஸ் வீடு எங்க இருக்கு தெரியலப்பா. தாமஸ் வீடு எங்க இருக்கு? எந்த தாமஸ் பா? இந்த ஜெயிலுக்கு போனாப்ல இல்ல, அப்படியே நேரா போய் லெஃப்ட் கார் திரும்ப, அப்படியே ரைட் கட் பண்ணா கோயிலு பக்கத்துல. ஓகே சார். அம்மா, இங்க தாமஸோட ஒய்ஃப் மேரின்ட்டு ஒரு சின்ன பையன் கூட ஒருத்தர் பண்ணமா இங்க? அவங்க இங்க இல்லப்பா, ஒரு பிரச்சனை இல்ல, ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஊரை விட்டு போயிட்டாங்களா? எங்க போயிருப்பாங்க? சரி. என்ன சாப்பிடுறீங்கண்ணா? உனக்கு என்ன வேணாலும் சொல்லுப்பா. சரி, பீரா பிராந்தியா? புள்ளு புள்ளா? தம்பி காசை வாங்கிப்பா, க்ளீன் பண்ணு. நான் பாருண்ணே, கல்யாணம் பண்ண ஐடியா இல்லையா? அடா, கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான். ஆனா எனக்கு டெய்லி ஃபர்ஸ்ட் எய்டு தான்ப்பா. டெய்லி ஒரு வீட்லயும் விருந்தா போல் இருக்கு. ஆமா, ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது நம்ம கடைக்கு ஏத்தாம இருக்கப்பல தாமஸ், தெரியும்ல? அதான்பா, கடலுக்கு போகப்பல மீன்கார தாமஸ். ஆமா, அவன் பொண்டாட்டி மேரி. கொஞ்சம் அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகு, ஆளை பார்த்தீனா சும்மா அம்சமா இருப்பா. அவன் என்ன பண்ண தெரியுமா?
கலஞ்சு போங்க போங்க வண்டியா வண்டியா கிளம்பலாம்
தப்பு பண்ணிட்டியடா, நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாடா. என்னடா சொல்ற? ஒரு நாள் பணம் கேட்டு மேரி அவன் வீட்டுக்கு போயிருக்கு. நீ அதெல்லாம் விசாரிக்காம தப்பு பண்ணிட்டியடா, போடா. No.